ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடாய் பன்னீர் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் வறுக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு நம்ம இது பண்ணிக்கலாம். ட்ரையாக பண்ணணும். மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட மல்லி இருந்துச்சுன்னா மல்லி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மல்லி இல்லை, அதனால் மல்லித்தூள் எடுத்துருக்கேன். அடுத்து ஒரு பிரியாணி இலை, நாலு வத்தல், அப்புறம் அரை ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக மிளகு, மூணு கிராம்பு, ரெண்டு பட்டை, அது போக சீரகம், சீரகம் ஒரு ஸ்பூன் போதும். இப்போ வந்து நம்ம பேனில் வந்து ஒரு வத்தல், நாலு மிளகாய், மிளகாய் வத்தல், பட்டை, கிராம்பு, நம்ம என்னென்ன வச்சுருக்கோமோ அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், மல்லி இருந்துச்சுன்னா மல்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் தெரியும், நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. மல்லி இல்லாதவங்க மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது எத்தனை ஸ்பூன்ன்றத நான் வந்து ஆட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். நல்லா ஸ்மெல் வரும். நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கேப்சிகம் கடாய் பன்னீர் பண்ணுறதுனால நம்ம வந்து வெங்காயமும் கேப்சிகமும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வெங்காயம் ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இப்போ நம்ம இந்த கேப்சிகமும் ஆனியனும் வதக்கி விடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். வெங்காயம் நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் வதங்கிருச்சு. இந்த மாதிரி வந்ததும் நம்ம வேறு பேனில் மாற்றி வச்சுக்கலாம், கொஞ்சம் ஆறட்டும். எண்ணெய் ஊற்றி பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் நம்ம போட்டோம். இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இஞ்சி பூண்டு, இஞ்சி வந்து அஞ்சு பழு, பூண்டு ஒரு விரலளவு எடுத்துக்கோங்க. அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோடு நம்ம வந்து ரெண்டு வெங்காயம், மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இதை வந்து வெங்காயமும் தக்காளியும் ஒரு 4 and 5 பீஸை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேஸ்ட்டாக தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ ஆனியன் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்புன்னு ஒரு 4 பீஸ் போதும், அதிகமாக போடணும் தேவையில்லை. முந்திரி பருப்பு இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஆட் பண்ணால், சீக்கிரம் வதங்கணுன்றக்காக நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன்.
ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆற வச்சு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம கடாய் பண்ணி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அது இப்போ வந்து அரைக்க போறோம். இப்போ பாருங்கள் நம்ம அதை அரைச்சிட்டோம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து மல்லி வந்து சேர்க்கலை. நம்ம மல்லி பொடி சேர்க்கறனால இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மல்லி தான் நீங்கள் ஒரு ஸ்பூன், ஹாஃப் டீஸ்பூன் மிளகு, அப்புறம் வத்தல் நாலு, சீரகம் ஒரு ஸ்பூன், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதை ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நம்மகிட்ட இந்த மல்லி இல்லாதனால மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி இருந்தால் 1 ஸ்பூன், மல்லி இல்லைன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணி இதை நம்ம ஒரு சுத்து விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஆட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பன்னீர் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பீசஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ண பீசஸை வந்து நம்ம பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டவாவில் பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பன்னீர் ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட் ப்ரௌனிஸாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைடு இந்த மாதிரி வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாருங்க இந்த ஸ்டேஜ் போதும், லைட் ப்ரௌன் வந்தாவே போதும். இப்போ நம்ம இதை நம்ம தேய்த்து மாற்றிடலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றி கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை நம்ம 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இதில் நம்ம வந்து மிளகா வத்தல் மிளகு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணிக்கோங்க. பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. பாருங்கள் இந்த ஸ்டேஜ் பாயில் ஆனதும் இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேப்சிகமும் வெங்காயமும் வதக்குனாதான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், ரொம்ப எம்மியாகவும் இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி இதுக்கெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம் இத நம்ம ஃப்ரெஷ் கிரீம் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க கஸ்தூரி மேத்தி நல்லா கையில நல்லா தேய்ச்சு விட்டு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க இல்லனா கொஞ்சம் கசப்பு எடுக்கும் அதிகமா போட்டீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் கிரீம் கஸ்தூரி மேத்தி சேர்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டா எம்மியா இருக்கும் கடாய் பன்னீர் ரெடி